ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதில் மிகவும் மகிழ்ச்சி. 9ஆம் தேதி புதன்கிழமை, சப்தமி திதி. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் இப்போதான் கொஞ்சம் மாறியிருக்காரு தனுசு ராசிக்கு இன்றைய நாளில். பட் ஸ்டில் இன்னைக்கு கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இந்த சந்திராஷ்டிரமத்தினுடைய ஒரு தாக்கம் இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் குறைவாகவே தான் அந்த தாக்கம் இருக்கும். ரொம்ப பெரிய எதுவும் ஒரு மன கஷ்டமோ இல்லை ஏதாவது ஒரு மனசுக்கு தேவையில்லாத சஞ்சலங்களோ இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப ஒரு அமைதியான நாளாக இருக்கும். அலுவலகத்தில் முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உருவாகலாம். சப்தமி திதினா இன்றைய நாளில் நீங்கள் திருமண தடைகள் இல்லை திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு உண்டான பரிகாரங்களை மேற்கொள்வது நல்லது. ரொம்பவுமே மனசிற்கு அமைதியான ஒரு நாளாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் இதில் உங்களுக்கு எந்த விதமான சிக்கல்களும் ஏற்படாது என்று மேஷராசி நேயர்கள். சப்தமி திதியில் நிச்சயமாக ஒரு பார்வதி தேவி ஆலயத்தில் நெய் தானம் செய்கிறது நல்லது கோவிலுக்கு. ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்கும். இன்று தன லாபங்கள் உண்டு. பங்கு சந்தையின் முதலீடுகள் உங்களுக்கு நன்மையை தரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று காலை வேளையில் நற்செய்திகளும் காத்திருக்கிறது. நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும். பல ஆண்டுகளாக இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள் தீரும். புதிய நண்பர்களின் ஒரு ஆதரவும் அன்பையும் பெறலாம். இன்று நீங்கள் புதன்கிழமை இந்த சப்தமி திதியில் மகாவிஷ்ணு ஆலயத்தில் தாயாருக்கு லட்சார்ச்சனை செய்யும் இடங்களுக்கு சென்று உங்களுக்கு தாமரைப்பூ கொடுத்து அர்ச்சனை செய்வது கிரக தோஷங்கள் தீரும். மிதுன ராசி நேயர்கள் இந்த நாள் முழுவதும் மிதுன ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு திருப்தியான நாளாக இருக்கும். நவராத்திரியில் இந்த புதன்கிழமை சப்தமி திதியில் சந்திரமங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேர பிரார்த்தனைகளை செய்யலாம். விஷ்ணு சகஸ்நாம பாராயணம் செய்து கருடனுக்கு இன்று தீபம் ஏற்றுவது கடன் தொல்லைகள் தீரும். குடும்ப சூழ்நிலைகள் மாறக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது. இதனால் வரையில் குடும்பத்தினால் ஏற்படக்கூடிய மனபாரங்களும் குடும்பத்திற்காக நீங்கள் பட்ட கஷ்டமும் மாறும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் அன்னதானங்கள் செய்வது நல்லது. கடகராசி அன்பர்கள் ராசிநாதன் சந்திரன் 6ஆம் இடத்தில் இருப்பதும் குரு பகவான் லாபத்தில் இருப்பதும் சிறப்பு. கடகராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும். உத்தியோக விஷயமாக வேலை தேடுவதோ அல்லது புதிய வேலையில் சேருவதோ நன்மையை தரலாம். புதன் கிழமையான இன்று சப்தமி திதியில் திருமண தோஷங்கள் இருப்பவர்கள் மற்றும் இந்த அஷ்டம சனியினால் குடும்பங்கள் பிரிந்தவர்கள் முருகப்பெருமான் ஆலயம் சென்று வழிபாடுகள் செய்வது நல்லது. வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகனுக்கு தீபம் ஏற்ற எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும். சிம்மராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே சிம்மராசி நேயர்களுக்கு நினைத்த காரியங்கள் நிறைவேறும். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். பல நாட்களாக இருந்து வந்த குடும்ப பிரச்சனைகள் மற்றும் குடும்பத்தில் இருந்து வந்த மருத்துவ செலவுகளும் குறையும். இன்றைய நாளில் நீங்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேற காலை வேளையில் சிவன் ஆலயம் சென்று பார்வதி தேவிக்கு தீபம் ஏற்றலாம். சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்ற இன்று உங்களுக்கு சப்தமி திதியில் திருமண தடைகளும் திருமண தோஷங்களும் விலகும். பங்கு சந்தையின் முதலீடுகள் இன்று உங்களுக்கு நன்மையை தரும். கன்னிராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு உற்சாகமான நாளாக அமைகிறது. நீண்ட தூர பிரயாணங்கள் இன்று உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தருவதாகவே இருக்கும். இந்த கன்னிராசி நேயர்களுக்கு பிள்ளைகளால் ஏற்படக்கூடிய மன கஷ்டங்கள் தீரும். மருத்துவ செலவுகள் குறையக்கூடியதாகவும் அமைகிறது. கன்னிராசி நேயர்களுக்கு ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் கேத்துவினால் சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் வரலாம். பெரிய அளவிற்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை. துலாம் ராசி நேயர்கள் துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று விநாயகர் ஆலயத்தில் அரிசி தானம் செய்வது நல்லது. லக்ஷ்மி நாராயண யோகம் இருக்கக்கூடிய இன்று நீங்கள் எடுத்த காரியத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் காரியத்தில் வெற்றியும் கிடைக்கும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்கள் முயற்சிகள் வெற்றியை தரும் என்று சுக்கிரனும் புதனும் ராசியில் சேர்ந்திருப்பது உங்களுக்கு யோகத்தை தருவதாகவே இருக்கும். புதிய கடன் முயற்சிகள் வெற்றியை தரும். விசாகம் மற்றும் சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களினுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு சின்ன சின்ன மனக்குறைகள் ஏற்படலாம். இன்று சப்தமி திதியில் நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்து முருகனையும் வழிபடலாம்.
விருச்சிகராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே விருச்சிகராசி நேயர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். நீண்ட தூர பிரயாணங்கள் இன்று உங்களுக்கு மனதிற்கு அமைதியை தரும். இன்று சப்தமி திதியில் புதன்கிழமையில் கருட பகவானுக்கு தீபம் ஏற்றுவது நல்லது. கருடனுக்கு இன்றைய நாளில் தீபம் ஏற்றி ஆலயத்திற்கு அரிசி மற்றும் வெல்லம் தானம் செய்ய கிரக தோஷங்கள் தீரும். தனுசு ராசி நேர்கள், சந்திரன் இன்று தனுசு ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். சந்திரமங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் திருமண விஷயங்களில் இருக்கக்கூடிய தடைகள் நிவர்த்தி செய்ய பரிகாரங்களை மேற்கொள்ளலாம். கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். புதன்கிழமை சப்தமி திதியான இன்று தனுசு ராசி நேர்கள் மகாவிஷ்ணு ஆலய வழிபாடை மேற்கொள்ளவும். மனதிற்கு ஆறுதலான நாளாகவும் அமையும். மகர ராசி அன்பர்கள், மனதிற்கு திருப்தியான நாளாக இருக்கும் இன்று. எந்த விதமான ஆரவாரமும் இல்லாத நாளாக இருப்பதனால் நல்ல ஒரு அமைதியை தேடலாம். புதிய வேலை தேடுதல், புதிய வேலையில் சேர்தல், இதில் சம்பந்தப்பட்டது இன்று உங்களுக்கு வெற்றியை தரும். தன லாபங்கள் நிறைந்திருக்கும். பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும். கும்பராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் இன்று. கும்பராசி அன்பர்களுக்கு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். கொடுக்கல் வாங்கலிலிருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும். இன்றைய நாளில் நீங்கள் மன நிம்மதியுடனும் மற்றும் சந்தோஷத்துடனும் இருப்பதற்கு சப்தமி திதியில் புதன்கிழமை மகாவிஷ்ணுவை வணங்கலாம். மீனராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு அற்புதமான நாளாக அமைகிறது. கடன் தொல்லைகள் தீர வழி பிறக்கும். நீண்ட தூர பிரயாணங்கள் நல்லபடியாக இன்றைய நாளில் நீங்கள் முடிவெடுக்கலாம். இன்று புதிய வேலை முயற்சிகளுக்கும் வெற்றியை தரும். திருமண தோஷங்கள் நிவர்த்தி செய்ய இன்றைய நாளில் பரிகாரங்கள் மேற்கொள்ளலாம். கருமாரி அம்மன் ஆலயத்தில் அபிஷேகங்களும் மற்றும் புற்று இருக்க இடங்களில் இன்றைய நாளில் தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்ய நினைத்த காரியம் நிறைவேறும். 12 ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். இன்றைய நாளுக்கான சிறப்புகள் என்ன பார்க்கலாம். இன்று நவராத்திரி 7 நாள், எந்த தேவியை நாம் வழிபட வேண்டும்? இன்னைக்கு வந்து 7 நாள். இன்னைக்கு என்ன தேவியை நம்ம உபாசனம் பண்றோம்னா காலராத்திரின்னு சொல்றோம். கால்னா கருப்புன்னு அர்த்தம். ஸோ மா காலராத்திரி வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவளுடைய நிறமே வந்து கருப்பு நிறம்தான். இல்லைன்னா நம்ம ஒரு அந்த கிரே அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த நிறத்துல வந்து இதை டெபிக்ட் பண்றாங்க. இந்த காலராத்திரியை வணங்குறதுனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும்? இவ வந்து காளி ரூபம். ஸோ நாக்கு வந்து வெள்ளை தள்ளி உடம்பு ஃபுல்லாக ஒரு கருப்பு நீலம் கலந்த ஒரு உருவம் தான். ஸோ ஜென்ரலாக வந்து ஒரு செக்ட் ஆஃப் பீப்புள் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா காளியினுடைய ஆண் வேர்ஷன் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிருஷ்ணரும் காளியும் வந்து பார்த்திங்கன்னா நிறத்தில் ஒன்றாக இருப்பவர்கள் தான். இவங்க வந்து தீமையை அகற்றி நமக்கு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி வந்து இந்த மா காலராத்திரி. அதை பெண் உருவம் வந்து காளியாகவும் ஆண் உருவம் தான் கிருஷ்ணராகவும் அவதாரம் அப்படிங்கிறது தான் பொதுவாக சொல்லப்படக்கூடிய ஒன்று. ஸோ இன்றைய நாளில் இந்த மா காலராத்திரியை நம்ம வணங்குறதுனால என்ன விதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான தீய சக்திகளும் நம்மளை விலகுது அப்படிங்கிறது தான். அது மட்டும் இல்லாமல் நமக்கு நிறைய ஒரு தெம்பையும் உற்சாகத்தையும் கொடுக்குறது. ஸோ மன தைரியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே. மன தைரியம் எப்படி வரும் அப்படின்னா மா காலராத்திரியை வணங்குறதுனால தான் இந்த மன தைரியம் நமக்கு வருது. ஸோ இன்றைய நாளில் இந்த மா காலராத்திரியை நாம் வணங்கலாம். இவளுக்கு வந்து இவ என்ன வாகனம்னு பார்த்தீங்கன்னா கழுதையின் மேல் இருப்பவள் தான். சனி தோஷம் இருப்பவர்கள், சனி பகவானால் ரொம்ப கஷ்டப்படுறவங்க மா காலராத்திரிக்கு விரதம் இருந்து வணங்கலாம். ஸோ இன்றைய நாளில் அவளுக்கு பிடித்தமான உணவு வகைகளை செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி பண்ணும் பொழுது நம்ம வெல்லம் வகையில் இருக்கக்கூடிய இனிப்பு வகைகளை இவளுக்கு நைவேத்தியமாக செய்யலாம். 7 நாளான இன்று இந்த மா காலராத்திரியை வணங்குவதனால் நமக்கு இருள் நீங்கி ஒளி வரும் அப்படிங்கிறது தான் இதனுடைய தாற்பயம். என்ன நேர்களை, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.